நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த ஜோஸ்வா டிவி மூலம் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு வருட காலமாக இந்த ஜோஸ்வா டிவியானது அநேக மக்களுக்கு விடுதலை தரும் வாழ்வை அளித்து கொண்டிருக்கு. அநேக மக்களுக்கு இந்த சேனலை பார்த்து விடுதலை கிடைச்சிருக்கு. நோயிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து, துன்பங்களிலிருந்து, அமைதியின்மையிலிருந்து, தூக்கமே வரலங்கிற பிரச்சனைகளிலிருந்து இந்த சேனலில் அநேக ஊழியருடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலம் ஆண்டவரை விசுவாசிக்கிறப்போ அநேக மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஜோஸ்வா டிவியானது ஒரு வருடங்களை முடித்து ரெண்டாவது வருடத்தில் ஆண்டவருடைய இறைப்பணியை செய்வதற்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் தம்முடைய மக்களை மீட்டுக்கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். வெளிப்படுத்தல் 5:9 இவ்வாறு சொல்லுது, தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்வதற்கு தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. ஆதியாகமம் 1:1 பார்த்திங்கன்னா, அதிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், அவை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளின் மத்தியில் இந்த உலகத்திற்கு ஒளி வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் ஒளியை உருவாக்கி ஒளி மூலம் மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த ஒளியை உருவாக்கின ஆண்டவர் தொடர்ச்சியாக அதனுடைய காற்றுகளையும் மரம் செடி கொடிகள் கனிதரும் எல்லா நிலங்களையும் உருவாக்கிட்டு யார் ஆண்டு கொள்வதுங்கிறார். தன் சாயலாக ஒரு மனிதனை உருவாக்குகிறார். அவனும் தனியாக இருக்க முடியாது என்பதற்காக அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கிறார். ஆணும் பெண்ணுமாய் ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, வானத்தை முன்படைத்த தேவன் சொல்கிறாங்க, கடவுள் சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பழத்தை மட்டும் நீ சாப்பிட வேண்டாம்ப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் தனக்குன்னு உருவாக்கப்பட்ட தன்னுடைய துணை அது பார்ப்பதற்கு அழகவும் நல்லா இருக்குது, அதனால் நம்ம சாப்பிடுவோம். இன்னும் அது ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தன் மனைவி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தன் கணவருக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் புசித்த பிறகு நிர்வாணி என்று அறிந்து கொள்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை விட்டு அவர்கள் மீறினதால் பாவத்திற்குள் அடிபட்டு இருவருக்கும் என்ன நடந்ததுன்னா தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பாவங்கள் செய்கிறப்போ, அக்கிரமங்கள் செய்கிறப்போ, ஆண்டவுடைய வார்த்தையை விட்டு வெளியே வர்றப்போ ஆண்டவுடைய சன்னிதானத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. ஆண்டவுடைய சன்னிதானத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. வழக்கமல்ல தினமும் மாலை நேரத்தில் தேவன் அந்த இரு நபர்களோடு பேசுவதற்கு கடந்து வருவார். கடந்து வர்றப்போ எங்கன்னு கேட்குறாரு, ஐயா இதோ இருக்கிறேன் நான் வரும்னா கேட்குறார். அவன் அந்த ஆதாம் எப்பவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனிதர் இந்த தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதால் ஒழித்து கொள்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறார், நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ சாப்பிட்டாயாப்பான்னு கேட்குறாரு. ஆமாம் சாப்பிட்டேன், அதை நீங்கள் எனக்குன்னு கொடுத்த அந்த பெண் கொடுத்தாள் என்று சொல்கிறார். இதுதான் மனிதனுடைய தன்மை. நாம் பாவம் செய்துவிட்டு, நாம் பொய் சொல்லிவிட்டு, நாம் செய்யக்கூடாதை செய்துவிட்டு அவர் கொடுத்தார்.
அவர் செய்ய சொன்னாங்க, அவங்க தான் செய்ய சொன்னாங்க, நான் என்ன பண்ணுவேன், இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை நீ புசிக்க நாளில் சாகவே சாவா என்று ஒரு வாக்குறுதி, ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தார், ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க நிர்வாணி என்று அறிந்து அத்தி இலையை உடம்பில் கட்டியிருந்தாங்க, இலை தங்கள் நிர்வாணி என்றது இலையை கட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த இலையானது என்ன நடக்கும், ரெண்டு மூன்று நாட்களில் காஞ்சிச்சுன்னா உதிர்ந்துடும், திரும்ப அவங்க நிர்வாணம் தெரியும். ஆண்டோடைய ஆர்டர் என்னென்னா, நீ தவறு செய்யும் பொழுது என் வார்த்தை மீறும் பொழுது சாகவே சாவாய். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்கள், அவங்கள மீட்டு கொள்ளும் ஆண்டவராய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தையிலிருந்து சாகவே சாவாய் என்று சொன்ன ஆண்டவர் அவளை மீட்டு கொள்ள ஆரம்பிக்கிறார். ஒரு மாட்டை அடித்து அதனுடைய தோலை உரித்து ஒரு நல்ல கார்மெண்ட் டெய்லராக, ஒரு நல்ல டெக்னீஷியன் டெய்லராக ஆண்டவர் மாறுறாரு. நல்ல உடைத்தைய தயாரிக்கும் ஆண்டவராய் மாறி ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துட்றாரு. அந்த இலையை கட்டியிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா, ரெண்டு மூன்று நாட்களில் திரும்ப இலை தேடணும், அது பெர்மனண்ட் வாழ்க்கை இல்லை. ஆனால் பெர்மனண்ட் ஒரு சொல்யூஷன் லைஃபை கொடுக்கும் ஆண்டவர். பாவம் செய்து விட்டால், தான் செய்தது தவறு என்று தன்னை நினைத்து கொண்டால், ஆண்டவருடைய வார்த்தையை மீறினோம், அதனால் நாம் நிர்வாணி என்று அறிந்து கொண்டோம் என்று தெரிந்து கொண்டான். இருந்தாலும் தெரிந்து கொண்ட அதே மனிதன், நீங்கள் கொடுத்த ஒரு பெண்ணு தான் எனக்கு கொடுத்துச்சு இன்னும் அவன் திரும்ப சொல்கிறப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்ப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆண்டவர் வருத்தப்பட்டு ஒரு புது உடையை கொடுக்கிறார். நாமும் ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்போல்லாம் மீறுறோமோ, ஆண்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு எப்போல்லாம் மீறுறோமோ, அப்போந்தான் பாவம்ங்கிற செயல் வருது. இன்றைக்கி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற திருச்சபையில் சண்டைகள் சச்சரவுகள் நிறையா இருக்குது. எதுக்கு இந்த சண்டை இந்த சச்சரவு? கிறிஸ்தவமே என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோ பிறனிடத்திலும் அன்பு கூற கிறிஸ்தவம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவ சர்ச்செல்லாம் எப்படி இருக்குது, சண்டை போடுறாங்க, கோர்ட்டு கேஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டவுடைய வார்த்தையை மீறிட்டாங்க, அன்பு குறைஞ்சிருச்சு. நீ அன்புள்ளவனாக இரு, சரியாக இரு, நேர்த்தியாருன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவுடைய வார்த்தையை மீனதால் அந்த பிரச்சனை. நாமும் எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவுடைய சட்டத்திட்டங்களை விட்டுட்டு எப்போ வெளியே வர்றோமோ. ஒரு மனிதன் மூணு இட்லி தான் சாப்பிடணுன்னு இருக்கு, அவன் ஒரு நேரத்தில் 30 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? அதே தான், அந்த வார்த்தையை நம்ம மீறிட்டேன்னா தகராறு வந்துடும். இங்கே மீறினதால் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னித்து மீட்டுக்கொள்ளும் ஆண்டவர். பொதுவாக இன்று நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வெளிப்படுத்தின 5:6 சொல்கிறாரு, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டார். தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்வதற்காக தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, நோவா காலத்தில் மக்கள் நிறையா தவறு பண்ணுறாங்க. தவறு பண்ணதால் அந்த உலகத்தை அழிக்கிறாரு. 40 நாட்கள் மழை பெய்யுது, விடாத மழை. கடந்த நாட்களில் சீனாவில் மழை பெஞ்சுது, எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல டிவியில். ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய விலையே 3 நாளில் பெஞ்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் பெய்யுது. அந்த தேசத்தை பெரிய அழிவிற்குள் அழைத்து சென்று விட்டுருச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி, மெட்ரோ ரயிலில் தண்ணி, எலக்ட்ரிக் ட்ரெயினில் தண்ணி, தண்டவாளத்தில் தண்ணி. நீங்கள் எத்தனை பார்த்தீங்களோ, ஒரு இடத்துல தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு. அதில் தண்ணினால் ஒரு இடம் ஓட்டையாகி தண்ணி அந்த ஓட்டைக்குள்ளே போகுது, ஓட்டை வழியாக பூமிக்குள்ளே தண்ணி போகுது. அது ஒரு பெரிய கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு சுற்றி இருக்க மண் அரிச்சு எல்லோரும் உள்ளே போய் செத்துப்போகிறான். அந்த தண்ணி அதிசயமாக நடக்கிறப்போ, அதை அன்னைக்கு பாலிமர் டிவியில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப போட்டு காட்டினாங்க, 2 காட்டினாங்க. தண்ணி திடீர்னு அது சுழற்சி ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு ஓட்டையாகி பூமிக்குள்ளே தண்ணி போகுது. எப்படி மோசைக்கு விரோதமாய் பேசுகிறப்போ அந்த மனிதனை பூமி விழுங்கிச்சு, அந்த தண்ணி அதே மாதிரி பூமியை விழுங்குது. அதிசயமாக பார்க்குறாங்க, பக்கத்துக்குள்ள அந்த செல்ஃபி எடுக்கிறாங்க. ஓரமனு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா 10-20 பேர் தண்ணிக்குள்ளே போனால் செத்து போனான், மீட்டுக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், மீட்டுக்கொள்ளும் ஆண்டவர். அக்கிரமந்தான் அழிவு. கோவிட் என்பது ஒரு ஸ்டேட்டோடைய நேம். எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது, அங்கே தான் கொரோனா உற்பத்தி ஆச்சு. உலக நாடுகள்லாம் சொல்லுது, மக்களை அழிப்பதற்காக ஒரு தொத்து வியாதி, ஒரு ஆர்டிஃபிஷியல் வைரஸாக உருவாக்குறான். அவன் லேபில் வச்சு உருவாக்கிட்டு எந்த நாட்டில் பிடிக்கலையோ அந்த நாட்டில் கொண்டே கொரோனா விட்டுட்டா எல்லாத்துக்கும் கொரோனா ஒரே நேரத்தில் வரும். அது லங்ஸில் போய் உட்காந்துரும்,
லங்ஸ் என்பது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி சுவாச பாதையில் போய் உட்காந்துக்குது. அதன் மூலம் சுவாசம் இருக்கலாம், மனுஷெலாம் செத்து போவான். ஒரு ஊரை அழிக்கலான்னு உருவாக்கினான் அவன் எதிர்பார்க்காம லேபில் அது லீக் ஆகிடுச்சு. அவனுக்கு ரெண்டு ஸ்டேட்டு அழிஞ்சிருச்சு. ரெண்டு ஆனால் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்து ரெண்டு ஸ்டேட்டை விட்டு வெளியே விடாமல் பார்த்து ரெண்டு ஸ்டேட்லேயே கண்ட்ரோல் பண்ணான். எப்படின்னா ஒரு வீட்டில் 15 பேர் இருப்பாங்க, ஏன்னா சைனாவில் மக்கள் தொகை அதிகம். ஒரு வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்க, 2-3 பேருக்கு கொரோனா வந்து அந்த வீட்டை பூட்டிட்டு ஃபயர் பண்ணிட்டான். மக்களுடைய உயிரை பார்க்கலை. அந்த ஸ்டேட்டில் எங்கே நடந்து போனாலும் திரும்பினாலாம் கொரோனா மக்களை காப்பாற்ற முடியல, நிறைய பேர் அழிச்சிட்டாங்க. உலக அளவில் அது பெரிய லெவலில் சொல்லப்படலை. ஃபஸ்ட்டு சொன்னாங்க 2019 டிசம்பர் மாதத்தில் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடிட்டாங்க. ஆனால் உலக அளவில் பரவி உலகமே தரித்துச்சு. எத்தனை பேருக்கு உணவு இல்லை, சொந்தக்காரனை பார்க்க முடியல, எங்கேயும் கடந்து போக முடியல, உலகமே ஸ்தம்பித்த நிலைமையில் பாருங்கள். இன்றைக்கி கொரோனாங்கிற நம்மலாம் ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரியாம மாஸ்க்கு போட்டு மாஸ்க்கு போடுறோம். அரசாங்கம் சொல்லுது மாஸ்க்கு போடலன்னா சேஃப்டி இல்லை. உண்மை தான், மாஸ்க்கு போடணும், கையை கழுவணும், 4 பேர் பக்கத்து பக்கத்தில் நிற்கக்கூடாது, தள்ளி தள்ளி நிற்கணும். இதுதான் இந்த தேசத்துடைய தன்மை. இன்றைக்கி அதே நிலைமை பாருங்கள். உலகத்தை அழிக்கணும்னு நினச்சா ஆனால் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ரெயின் 3 நாட்கள் இப்போ இதை தேசத்தை அழிச்சிச்சிங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் யார் தவறு பண்ணுறாமோ அவர் அழிக்கப்படுவோம், ஆனால் ஆண்டவர் மீட்டுக்கொள்ளும் ஆண்டவர். நோவா காலத்தில் மீட்டுக்கொள்ளும்னு நினச்சார், முடியல. அவன் மேலும் தப்பு பண்ணி உயரமாக பாபில் கோபுரத்தை உருவாக்கினான். ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பாபில் கோபுரத்தை உருவாக்கினதில் என்ன நடந்தது? மொழிகள் பிரிந்தது, ஆசைகள் பிரிந்தது, இனங்கள் ஜாதிகள் வந்துச்சு, மனுஷனுக்கு மனுஷன் உறவுகள் விரிஞ்சு அவன் சதறிட்டான். அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டான். ஒருத்த ஒருத்தன் பேசுகிறது இல்லாமல் ஆயிடுச்சு. பிறத்தனுடைய மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவர் ஒரு உண்மையுள்ள மனிதன். நெகேமியா 9 அதிகாரம் 7 வசனம் சொல்லுது, கல்தேயர் இன்னும் ஊர் பட்டணத்திலிருந்து ஒரு உண்மையுள்ள மனிதனை ஆபிராமை தெரிந்து ஒழிகிறார். அதிகம் 11 அதிகாரம் கடைசி வசனத்தில் அவன் அப்பாட்டிருந்து அழைச்சிட்டு வர்ற, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி அவன் மூலம் ஆசீர்வதிக்கப்படலாம்னு நினைக்கிறார், முடியல. அதுக்கப்புறம் மோசையை கூப்பிட்டு வர்றாங்க, முடியல. தீர்க்க அது ராஜாக்களை கொண்டு வராங்க, முடியல. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசிகளை கொண்டு வர்றாங்க, முடியல. சரி, இந்த உலகத்தை எப்படியாவது மீட்டுக்கொள்ளணும்னு நினைக்கிற ஆண்டவர் பாருங்கள் ஆபிரகாமை பார்க்குறாங்க. ஆபிரகாம் அழைக்கிறப்போ நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாவை, நீ மல்டிஃபை ஆயிடுவேன், யூ ஆர் ஏ மல்டிஃபை, ஐ வில் பிளஸ் யூ, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் சொல்கிற ஆண்டவர் அவனுக்கு குழந்தைய கொடுக்கல. 75 வயசில் கூப்பிட்டு போகிறாங்க, 99 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் குழந்தை பாக்கியம் கிடச்சி அந்த வேலைக்காரிட்ட ஆகாரங்கிற பெண்ட்டை கிடைக்க உங்கள்கிட்ட காட்டில் ஓடுங்கிறார். அவன் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் வார்த்தை கீழ்படிப்பாக கொண்டே விடுப்பான்ட்டார், கொண்டே விட்டுட்டான். ஆபிரகாம் கொண்டே விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு 99 வயதில் அவருடைய மனைவிக்கு சாராளுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த 21 பார்த்திங்கன்னா சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்துக்குள்ளே போனீங்கன்னா, உன் நேசகுமாரன் ஒரே மைந்தன், நீ நேசிக்கிறவன், உன் அன்புள்ளவன், ஏக சுதர் கொண்டே நீ பலியிடும்பார். அவர் ஒன்றுமே சொல்லலை, மனைவிட்ட பெர்மிஷன் வாங்குற மாதிரி வேதாங்கமும் சொல்லலை. வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டாரு, வண்டி எடுத்துக்கிட்டாரு, பலியிடுவதுக்கு பலியை வைக்கிறதுக்கு அந்த மரம்லாம் எடுத்துட்டாரு, பலியை வெட்டுவதற்கு அருவாலாம் எடுத்துட்டாரு. ஆபிரகாம் ஐயா, அவர் சன் ஈசாக்கு, சர்வெண்டு, 2 மாடு போய்கிட்டுருக்கு. அராபத்து மலை பக்கத்தில் நிப்பாட்டுங்கிறாரு. நிப்பாட்டுன்ட்டு கட்டையெல்லாம் கட்டி மகன் தலையில் வைக்கிறார். ஏன்னா இவர் வயசாகிட்டு, இவருக்கு 102, 104, 107 வயசாச்சு. கட்டையெல்லாம் கட்டி கையில் கொடுத்துட்டு அருவா எடுத்துகிட்டு போகிறப்போ மகன் கேட்குறேன்ப்பா, வி ஆர் கோயிங் ஃபார் ஒன்லி 2 மெம்பர்ஸ், நம்ம 2 பேர் தான் போகிறோம், வேர் இஸ் பலி, பலி எங்கே? அப்படின்னு சொல்ல ஆண்டவுடைய சன்னிதானத்தில் பார்த்து கொள்ளப்படும் நினைக்கிற ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவுடைய சன்னிதானத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொல்கிறேன்.
அவன் நம்பிக்கையோடு தகப்பன் பின்னால் போகிறான். ஆனால் இன்னொரு மதம் அதை சாத்தானுக்கு கல்லறியும் சம்பவமாக கொண்டாடுறாங்க. கடந்த நாட்களில் நடந்துச்சு, அது எத்தனை பேர் பார்த்தீங்களோ, டிவியில் காட்டினாங்க, கல்லறிஞ்சாங்க. அவர் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வலிக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி மகனை கெட்டி பலியில் படுக்க வச்சுட்டு அருவா எடுத்து வெட்ட போகிறார். கையை தூக்கி படுத்த செகண்ட் கீழே விழுந்துடும், ஒரே செகண்டு அவுட்டு. அது வரையும் வெயிட் பண்ணுறாங்க, ஆண்டவர் காத்திருக்கிறார். அழகாக அந்த சர்ச்சில் போட்டிருக்கு, காட் ஆல் மை ட்ரஸ்ட்ன்னு போட்டிருக்கு, ஆண்டவர் என்னுடைய பாதுகாப்பு. தூக்கி போடுற நேரத்தில் பேசுகிறாரு, பேசின உடனே, எப்பா நான் உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணேன், உன் பிள்ளைன்னு பார்க்காம நீ இதை செஞ்சதால் அதை பாரு ஆடு நிற்கிங்கிறாரு. கடைசி நிமிஷத்தில் ஆட்டை காட்டுறாரு. என்ன யோசனை பண்ணுறாரு ஆண்டவர், அப்போ என்ன திங்க் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ, இது பைபிள் எழுதாத சம்பவம், வேதாமத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கலாம். எப்படி திங்க் பண்ணுறாருன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷன் திருடிட்டான். திருடின உடனே அந்த கிராமத்து மக்கள் வாலிப பையன் அவன்கிட்ட சொல்கிறாங்க, திருடாதப்பான்னு. கிராமத்தில் ஈஸியாக திருடனை கண்டுபிடிச்சிருவாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, திருடாத திருடாத திருடாத. அவன் கேட்கலை, திரும்ப திரும்ப திருடுறான். ஒரு நாள் இவன் சொன்னது கேட்கலை, அதனால் இவனை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஊர் மக்கள் ஒன்றாக கூடி அந்த வாலிப பையனை கைகால் கட்டி மரணப்படுக்கைக்கு நேரே கொண்டு போய் எல்லோரும் தண்டனை கொடுக்குறாங்க. கல்லால் அடிக்கிறாங்க, கட்டையால் அடிக்கிறாங்க. அவன் உடம்புலேருந்து கையும் காலையும் கட்டிட்டாங்க, அடித்து அடித்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. திருட எல்லாத்துக்கும் தெரியும், தவறு பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த வழியாக வந்த ஒரு வயதான பெரியவர், 84 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வர்றாரு. எதுக்குப்பா அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இந்த பையன் திருடன், ரொம்ப திருடினான், நாங்கள் சொல்ல சொல்ல அவன் கேட்கவே இல்லை, மீண்டும் மீண்டும் திருடினான், அதனால் அவனுக்கு தண்டனை கொடுக்குறான். அவர், வேண்டாம்பா வாழ வேண்டிய பிள்ளை, இனிமேல் தப்பு பண்ண மாட்டான், விடுங்க, அவன் ரொம்ப கெஞ்சிறான், விடுங்கங்கிறாரு. ஆனால் யாருமே விடலை, யாருமே அவனை விடலை. அப்போ அவர் கடைசியாக ஒரு யோசனை செய்கிறாரு, அந்த ஊர் மக்களை அழைச்சி, அப்பா நீங்கள் அவனை விட மாட்றீங்க, ஒரே ஒரு காரியம் செய்கிறேன், எண்ணியை வச்சுக்கோங்க, எண்ணியை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையை விட்டுருங்க பாருங்க. அதுவும் நல்ல யோசனையாக தான் தெரிதுன்னு அந்த ஊர் மக்கள் அந்த பிள்ளையை அவுத்து விட்டுட்டு அவரை தாக்குறாங்க. அவனை விட்டுட்டாங்க, அவன் போயிட்டான், அந்த பையன் போயிட்டான். அடிப்பட்ட அந்த பையன் குற்றம் குலையுமாக கடந்து போய்விட்டான். இந்த பெரியவர் அடி வாங்குறாரு, மரணப்படுக்கைக்கு வந்துட்டார். சரி, இந்த வயசானவர் செத்து போகிறனு ஊருக்காரெல்லாம் போயிட்டான். போன பிறகு அந்த போகும்னே அந்த பையன் போகும்னே அந்த பெரியவர் நம்பரா கூப்பிட்டு தரண்டிருந்த சில பணங்களை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. இதை வச்சு நீ எதா பழச்சிக்கோ, இனிமேல் திருடாதன்னு சொல்லி விடுறார். அந்த ஊருக்காரங்களாம் போனப்புறம் அந்த பையன் பக்கத்தில் வர்றான், வந்து அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அவர் தன் உயிரை கொடுத்து அவனை மீட்டு கொண்டார். எப்படி தன்னுடைய சொந்த லாபத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அவனை அந்த சொந்த குமாரன் சொந்த லாபத்திற்காக சொந்தருடைய ஆசீர்வாதத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரனை பலி கொடுக்க போகிறார். அவன் கொடுக்குறானான்னு, ஆபிரகாம் கொடுக்குறாரான்னு செக் பண்ணுறதுக்கு கடைசி நிமிஷம் வரையும் செக் பண்ணுறான். ஆனால் கடைசி நிமிஷம் வரையும் அதுலேருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மீறலை. அதுதான் நெகமையை 9 சொல்லுது, அவன் மனம் உண்மை உள்ளது என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, இந்த பலி மாறின உடனே ஆட்டை பார்த்து சொன்னேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாக இருப்பா. எப்படிப்பானா, இந்த பூமியில் தூசி எப்படி இருக்கோ, செம்மன் ரோட்டில் வண்டி போனால் புழுதி பறக்கும், அந்த புழுதியை உன்னால் எண்ண முடியுமா, அதே மாதிரி உன் ஜாதியை நான் எண்ண முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவேங்கிற. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார். இதை பார்த்த ஆண்டவர், வானத்தை முடிப்படுத்த ஆண்டவர் நினைச்சார், ஒரு மனுஷன்
தன்னுடைய லாபத்திற்காக தன்னுடைய சொந்த மகனையே கொடுத்தாரே, இந்த வானத்தையும் பூமியும் படைத்தமே, நாம் ஏன் இந்த உலகத்தை மீட்டு கொள்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தன்னுடைய சொந்த குமாரனை விலை கிரயமாக இரத்தத்தில் இரத்தத்தில் அதை சிலுவையில் மறித்து இரத்தத்தை சிந்துவதற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒரு இன்றைக்கி ஐஎம்எஸ் ஆஃபீஸ் போயிருந்தேன், ஒரு அம்மா வந்திருந்தாங்க, ரெண்டு கோல்டு காயின் கொண்டாந்து கொடுத்தாங்க. எதுக்குன்னு கேட்டேன். என்னுடைய கணவர் மரணப்படுக்கையில் இருந்தார், கொரோனாங்கிற ஒரு மரணப்படுக்கையில் இருந்தார். ஐசி வார்டு போய் வெண்டிலேஷன் போய் அவர் தப்பிச்சுக்கிட்டார். அவர் தப்பிச்சதில் ஆண்டவருக்கு நேர்ச்சி பண்ண, என் கணவருக்கு விடுதலை வாழ்வு கொடுப்பீரானால் நான் உமக்கு காணிக்க செலுத்துகிறேன் என்று நேர்ச்சி பண்ண, ஆண்டவர் என் கணவருக்கு விடுதலை கொடுத்தார். இந்த ரெண்டு கோல்டு காயின் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதேமாதிரி அநேக மக்கள் தங்கள் வாழ்விற்காக தங்களுடைய கோழி ஆடு மாடு இவைகளை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆட்டுக்கடா இவைகளினால் நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது. நம்மை மீட்டுக்கொள்வதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை விலை கிரயமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் கொடுப்பதற்கு வந்தார். உங்களை நீ மீட்டுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து விலை கிரயமாக கொடுத்து வானத்தை மீன்பிடித்த ஆண்டவர் கடந்து வந்தார். ஒருவேளை அவர் வந்து நம்மை மீட்டுக்கொள்ளலைன்னா நம் அநேகர் அழிந்திருப்போம். அதுதான் அவர் சொன்னார் தன்னுடைய சீஷர்கள்ட்ட, நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போய் சொல்லுங்கள், என் நாமத்தை சொல்லுங்கள், அநேக மக்களை மீட்டுக்கொள்ளுங்கண்ணா. யோவான் 4 அதிகாரத்தில் ஒரு சமாரிய பண்ணிட்டு வந்து பேசுகிறார், ஜீவ தண்ணீரை தருவேன் என்று. அந்த அம்மா கேட்குது, நாங்கள் வராமல் இருக்கணும், இந்த கணத்துக்கு வரக்கூடாது இல்லையா, கேவலமாக பார்க்குறாங்க. எனக்கு ஒரு தடவை தண்ணி தந்தால் இப்போ தாங்க எடுக்காதுங்கிறீங்க, நீங்கள் அந்த தண்ணியை தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், புருஷனை அழைச்சிட்டு வாங்குறப்போ அவர் சொல்கிறாரு, புருஷனை அழைக்கணும்னா நீ, அந்த அம்மா சொல்கிறது புருஷன் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஏசு சொல்கிறாங்க, சரி நீ சொன்னது சரியம்மான்னு சொல்லி உனக்கு 5 புருஷர்கள்னு சொல்கிறாங்க. பாவத்தை ஒத்துக்கொண்டதால் அந்த கிராமத்திற்கே வாழ்வு. எந்த மனிதன் பாவங்களை அறிக்கையிடுறானோ அந்த கிராமத்திற்கே ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். என்னை மீட்டுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நம்மை மீட்டு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நம்ம கடவுள்கிட்ட போய் ஆண்டவற்றை நம்ம அறிக்கை இடுறப்போம், நம் பாவங்களை நினச்சி எதுக்குப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம், எதுக்கு எனக்கு இவ்வளோ வேதனைன்னு சொல்லி ஓசியா 5 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து. சங்கீதம் 19:15 சொல்லுது, தன் பிழைகளை உணர்ந்து. எந்த மனிதன் உணர்ந்து போய் இயேசுட்ட சொல்கிறானோ அவனை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவர். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஜோஸ்வா வேதனையோடு இருக்கப்போதான், நீ கவலைப்படாதே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. I am do not forget you, I am do not lift you, I am do not sleeping you, நான் உன்னை விடுறதில்லைன்னு சொல்கிறேன். நம்ம ஜோசுவா மோசே ஐயா எவ்வளோ திறமையான ஆள், அந்த வேலையை நேரில் செய்ய முடியுமான்னு கேட்குறப்போ அந்த ஜோசுவாக்கு அவ்வளோ வாக்கு கொடுத்த ஆண்டவர், அதே ஜோசுவா யோர்தான் இருக்கப்பா என்னப்பா செய்கிறதுங்கிறப்போ 12 கோத்திரத்துக்கு பல்ல 12 காலில் எடுத்து வச்சுட்டு போங்கிறார். அந்த எரிகம் சுவர் வர்றப்போ என்ன செய்யுதுங்க, துதி, அவ்வளோதான் சுற்றி வந்து துதிங்கிறார். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாங்கிறார் ஜோசுவாட்ட. நாமும் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரான வாழ்வில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு விடுதலையான வாழ்வு இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்மை மீட்டுக்கொள்வதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியில் சிந்திருக்கிறார். அந்த சொந்த இரத்தம்தான் சிலுவை. சிலுவை என்பது கொடுமையானவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கருவி. ஆனால் ஒரு புனிதனாகிய இயேசு அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டதால் அந்த கொலைகார கருவி புனிதமாய் மாறிச்சு. அதனால்தான் திருச்சபையில் சிலுவை வைக்கப்படுகிறது. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வேதனையிலும் ஜோசுவாவை போல இயேசுவை நோக்கி பார்க்குறப்போ அவர் நம்மை விட்டு கைவிடுவதில்லைங்க, நம்மை மீட்டுக்கொள்ள மாட்டவர்.
நம்மை மீட்டுக்கொள்ள மாட்டவர். இந்த ஜோஸ்வா டிவி மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜோஸ்வா டிவி மென்மேலும் சிறப்பதற்கு, சிறந்து வாழ்வதற்கு இன்றைக்கி ஒரு சில பகுதியில் வருது. ஆனால் வருகிற நாட்களில் உலகம் முழுவதும் ஆன்லைன்லேயோ, நெட்லேயோ, சேனல்லையோ, யூடியூப்லேயோ பல ஒலிபரப்பு சாங்கள் பல வகையில் முன்னேற்றமான வழிகள் வந்திருக்கு. எல்லா வகையிலும் அநேக மக்களுக்கு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் ஜோஸ்வா டிவி மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, எப்படி ஜோஸ்வா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறப்போ ஆண்டவர் பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தின்படி வெளிப்படுத்தின 5 ரெவலேஷன் 5:9 படி உங்களை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, எந்த இரவு வேளையில் உண்மை நோக்கி பார்க்குறப்பா, உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிற, உங்களுடைய இறக்கத்திற்காக காத்திருக்கிறப்பா, ஒரு விஷயம் கூட எங்களை ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு, என்ன தேவையோடு பார்த்துருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை அவர்களோடு இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஜோஸ்வா டிவியக்காக, ஜோஸ்வா டிவியை நடத்த அன்பு சகோதரருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தேவைகளை சந்திங்க. அநேகருக்கு சாட்சி, எதையோ எதிர்ப்பின் மத்தியிலப்பா கடையாள ருட்டியிலிருந்து அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு சேனலாக இருப்பதை குறித்து நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்துங்க எல்லாத்தையும் பெரிய சும்மா ஜபக்க நம்பின்றார். ஆமீன், 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 ஆமீன். காட் பிளஸ் யூ. மீண்டுமா ஜோஸ்வா டிவியை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.